கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:8. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? சகோதரனே, சகோதரியே, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். நீ பயப்படாமல் அமைந்திருக்கப்பா, உக்கிற கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். மேல உக்கிரமமாய் கோபம் செலுத்தக்கூடிய மனிதர்கள் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான, ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான வாக்கு நமக்கு என்ன? நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க, பயப்படவே. ஆண்டவர் நம்ம மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டும்? வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 366 தடவை பயப்படாதே, பயப்படாதே என்று நம்ம பார்த்து கூறுகிறோம். ஒரு வருஷத்துக்கு 365 வருஷம், ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்தாலும் 365 நாளுக்கு 365 பயப்படாதே வாக்குத்தம் கொடுத்திருப்பார். வருஷம் லீப் வருஷத்துக்கு 366 நாள், அந்த 366 நாளுக்கும் சேர்த்து 366 தடவை ஆண்டவர் நம்ம பார்த்துக்கோ, நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நாம் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? பயப்படவே வேண்டாம் என்று சொல்கிறார். நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவாக நம்மை பார்த்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? மருமகளுக்கு பயப்பட வேண்டுமா, அல்லது மாமியாருக்கு பயப்பட வேண்டுமா? மேலதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியதுதான், சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் பயப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு பயப்பட வேண்டியதுதான், சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் பயப்பட வேண்டும். தெரியுமான சகோதரிய சகோதரியே, நம்மேல் பொறாமை கொள்ளுகிறவர்களுக்கும், நம்மேல் நம்மை தூசிக்கிறவர்களுக்கும், நமக்கு விரோதமாய் எல்லா விதமான காரியங்களையும் கருதும் காரியங்களையும் செய்கிறவர்களுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இன்னும் சொல்கிறார், ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அல்ல வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். யாருக்கு பயப்படணுமா? ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாக இராமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படும். ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் நாம் தூரத்துக்கு பயப்படணும், அவருடைய கட்டளைகளுக்கு தான் நாம பயப்படணும், அவருடைய வழிநடத்தலுக்கு தான் நாம பயப்படணும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ எப்படி இருக்கிறாய்? இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்னவாய் இருக்கிறது? பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். உன்னால யாரு கோபப்படுறா? மெயினா தூங்க எது சொன்ன சம் உன்னுடைய மனைவி தான், அல்லது உன்னுடைய கவன கணவன் தான் கோபப்படுறது. தூங்கி எழுந்தோன்னு உன் மேல யார் கோபப்படுறது? உன்னுடைய கணவன் அல்லது உன்னுடைய மனைவி, வேற யானை இல்லை. ஆபீஸுக்கு போன மேல் அதிகாரிகள், கூட வேலை செய்ய பொறாம பிடிச்சவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின்னால் வீட்டுக்காரன்,
உன்னை பார்த்து பொறாம ஏதாவது மேல படி சுத்தி மேல உக்கிற கோபத்தை கொண்டு வர. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உக்கிர கோபத்தை நிமித்தம் உன் இறுதியும் இப்படி எல்லாம் அங்க கோபப்படுறாங்களே, மாமியார் இப்படி கோபப்படுறாங்க மேல, முன்னால போனாலும் தப்பு, பின்னால போனாலும் தப்பு, உட்கார்ந்த ஆளும் தப்பு, எந்திரிச்சு நின்னாலும் தப்பு, பேசினாலும் தப்பு, பேசட்டீங்க பேசாவிட்டாலும் தப்பு, அழகான சமையல் பண்ணி கொண்டு வந்தாலும் தப்பு, கொண்டு வர ஆள்கிட்டையும் தப்பு, எப்படியெல்லாம் கோபப்படுறாங்க உங்க மாமியார் உங்க மேல. அதே மாதிரி உங்க மருமக ஏதோ நீங்க ஒன்றும் ஒண்ணுமே இல்லாம மகன் கிட்ட போய் மகன் பாசத்தை நிமித்தம் மகன் வீட்டுல போயிருந்தா, மகன் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க, மகன் கிட்ட பணம் புழுந்து வந்துட்டாங்க, மகனை வந்து மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துட்டாங்க, என்னை பத்தி என்றெல்லாம் பொய்ப்பள்ளிகள் எல்லாம் உண்மையில் சுமத்தி உன் மருமகள் என்னென்ன வேலை செய்ய காட்டுகிறார்கள். நேற்று வந்த மருமகள் வயிற்றில் பிறந்த குழந்தையோடு கூட குழந்தையாகி பெரியவனாகி திருமணம் வைத்த மகனோடு கூட பேசுவதற்கோ உட்கார்வதற்கோ அல்லது மகனோடு கூட வெளியே எங்கும் செல்வதற்கோ தடை செய்யும் மருமகள் உண்மையில் காட்டுகிற அந்த உக்கிர கோபம், அந்த கோபத்தினால் உன் இருதயம் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அதை விட மேல்படியான ஒரு வார்த்தை, துவள வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம். ஆண்டவர் பார்க்கிற மாமியார் தப்பு செஞ்சாலும் சரி, மாமனார் தப்பு செஞ்சாலும் சரி, புருஷன் தப்பு செஞ்சாலும் சரி, கொண்டாடி தப்பு செஞ்சாலும் சரி, குழந்தைகள் தப்பு செஞ்சாலும் சரி, பெற்றோர்கள் தப்பு செஞ்சாலும் சரி, அக்கம் பக்கத்தார் தப்பு செஞ்சாலும் சரி, விரோதிகள் தப்பு செஞ்சாலும் சரி, நண்பர்கள் தப்பு செஞ்சாலும் சரி, யாருக்கு விரோதமாக தப்பு செய்தாலும் நீ பயப்பட வேண்டாம். யார் உன் மீது உக்கிரமான கோபத்தை காட்டினாலும் நீ பயப்பட வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம். சகோதரனே, சகோதரியே, என்ன அருமையான ஒரு வசனம், அற்புதமான ஒரு வசனம் பிரியமானவர்களே, உன் இறுதியும் துவள வேண்டாம் என்று கூறுகிறார். உனக்கு விரோதமாக எப்படியாப்பட்ட ஆலோசனை சொன்னாலும் அது நிற்காது என்பது ஆண்டவருடைய திட்டம். உனக்கு விரோதமாக மக்கள் மற்ற மக்களை எழுப்பி, உனக்கு விரோதமானவர்கள் மக்களை உனக்கு விரோதமாக எழுப்பி உன் மீது பயத்தை தெரிவித்தாலும் உன் மீது உக்கிர கோபத்தை தெரிவித்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் இறுதியம் துவள வேண்டாம். என் மகளே, என் மகளே, அவர்களுடைய இந்த விரோதிகளுடைய இந்த உண்மையில் பொறாமை கொண்ட இவர்களுடைய உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இறுதியம் துவள வேண்டாம், துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தைரியமாய் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாயிரு நான் பார்த்துக்கிறேன், பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறார். யார் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் பார்க்கிறார். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சின்ன மனசு வேதனைப்படுத்தினா கூட நூறு மடங்கு வேதனைய ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார், நூறு மடங்கு ஆசீர்வாதம். நீ ஆண்டவருக்காக ஒரு நல்ல நல்லது செய்யும்போது ஆண்டவருக்காக நீ வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ உதவிகள் செய்யும்போது ஆண்டவர்களுடைய ஆண்டவருக்காக ஏழை மக்களுக்கு நீ ஆண்டவருடைய நாமத்தினாலே உதவிகள் செய்யும்போது ஆண்டவர் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நூறுத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பா. அதே போல உன்னுடைய உள்ளத்தை துன்பப்படுத்துகிற ஒவ்வொருவனுக்கும், உன்னை வேதனைப்படுத்துகிற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் நூறத்தனையான வகையிலே அவனை பழி வாங்குவோம், நூறத்தனையாக அவன் உள்ளத்தை துன்பப்படுத்தும்படியாக பழி வாங்குவோம். பழி வாங்குவது எனக்குரியது சொல்லுங்க. பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ உன்னுடைய 5 வயது குழந்தையை அழைத்து கொண்டு போகிறாய். ஏத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பையன் வந்து பையனை அடிக்கிறான். உன் பையன் திருப்பி அடிக்க முடியாது, 5 வயசு பையன், அவன் 7 வயசு 8 வயசு பையன் அடிக்கிறான். அவன் திருப்பி அடிக்க முடியாது, 5 வயசு பையன். ஆனால் அந்த 8 வயசு பையனை நீ சும்மா விட்டுருவியா? பலான ஒரு அறை கொடுக்க மாட்டேன், ஏன்டா என் பையனை வந்து அடிக்கிறேன்னு. அதே தான் ஆண்டவர் கூட, ஆண்டவர் நம்முடைய பரலோக தகப்பன். ஆண்டவர் யாருங்க? நம்ம பரலோக தகப்பன்.
நம்முடைய அப்பா அம்மா தான் நம்ம பூலோக பெற்றோர்கள். நம்ம அப்பா வந்து நம்முடைய பூலோக தகப்பன் தான். இந்த பூலோகத்தில் நம்ம சரீரத்துக்குரிய தகப்பன் தான் நம்முடைய அப்பா. அப்பாவே பொறுக்க மாட்டாரு, நமக்கு யாராவது துன்பம் கொடுத்து அவனை போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுவாரு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பரலோக தகப்பன் நம்முடைய நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், தன்னுடைய கண்மணியை போல நம்மை காப்பாற்றுகிறவர். உன்னை தொழுகிறவன் என் கண்மணியை தொழுகிறான் என்று சொன்ன தேவன், உன்னை யாராவது தொழும்போது, உன்னை யாராவது திட்டும் போது, உன்னை யாராவது கோபப்படுத்தும் போது, உன்னை யாராவது வேதனைப்படுத்தும் போது, உன்னை யாராவது துன்பப்படுத்தும் போது, யாராவது உன்னை கொடுமைப்படுத்தும் போது அவர் சும்மா பார்த்து கொண்டிருப்பாரா? இல்லை இல்லை இல்லை, அவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், அவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று அந்த காலத்து பண்ணு. இன்னைக்கெல்லாம் மூணாம் நாளே அவ்வளவுதான், மூணாம் நாள் அவுட். நோ டவுட், என் வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், துன்பம் செய்த எத்தனையோ பேர் செத்து போயிட்டார், பரிதாபமானவர்கள் செத்து போனார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனசு ஏறும் போது அவன் அங்க தீயில் எரிஞ்சு சாகிறான், தீயிலே தீ விபத்திலே சாகிறான், விருந்து சாகிறான். ஏன்னா அவன் மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தர மனசு நோம்படியா திருப்பினான், பேசினான், விரோதமா செஞ்சான், எல்லாம் பண்ணான், ஏமாத்தினான், பணத்தை ஏமாத்தினான். பெரிய மனைவி சகோதர ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் உலகெங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் உன்னை உன்னுடைய உள்ளிந்திரங்களையும் காண்கிறது, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய சிந்தனைகள், நல்ல சிந்தனை, கெட்ட சிந்தனை, பொல்லாத சிந்தனை, புறாமை சிந்தனை, துன்மார்க்க சிந்தனை, பரிசுத்த சிந்தனை, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கண்கள் ஊடுருவி உன் உள்ளத்திற்குள்ளே பார்க்கிறது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் ஆண்டவர் உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீ பயப்படாமல் அமர்ந்து, தைரியமா அமர்ந்து, பயப்படாது. ஏன் ஒன்றும் பண்ண முடியாது, எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன உனக்கு வரும் பிசாசு உனக்கு அனுப்பும் சோதனை கற்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரத்துக்கு ஏறக்கூடிய படிக்கற்களை மாற்றி விடுவார். சோதனைக்களை விசிறி அடிக்கிறான், சோத்தான் சாத்தான், அங்கேயும் எங்கேயும் சுத்தியும் நின்று அடிக்கிறான். நீ உட்கார இடத்துல இருந்து உன்னை எழுப்புறது, பயப்படாத, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. பிசாசானவன் அனுப்பும் சோதனை கற்களை ஆண்டவர் பரத்துக்கு ஏறக்கூடிய படிக்கற்களாக மாற்றி போடுவா. பிரியமான சகோதரன், இந்த நாளில் யோசித்துப்பார், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எந்த விதத்தில் பிரச்சனை, உனக்கு யாரால் பிரச்சனை, உனக்கு யாரால் தொல்லை, உனக்கு யாரால் துன்பம். கவலைப்படாதே, பயப்படாதே, ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து கூறுகிறார். உன் மீது கோபப்படக்கூடிய அந்த மக்களுடைய கோபத்தினாலே உன் இறுதியும் துவள வேண்டாம், துவள வேண்டாம். நம்ம பார்த்துக்கிறேன், நூறு மடங்கு அவன் வந்துக்கிறேன், ஒருத்தர ஒதுக்கிறான், நூறு மடங்கு ஆண்டவர் வந்துப்பார். நான் பச்சையா சொன்னான், பச்சையான மொழியில பேசினா அதுதான். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, ஆண்டவர் இந்த நாளிலே அருமையான வசனத்தை குறிச்சிருக்கார். நீ பயப்படாம நான் வந்திருக்கலாம், உன் வீட்டில் அமர்ந்து, ஆபீஸ்ல அமர்ந்து, அல்லது நீ எங்க இருக்கிற அங்க அமர்ந்து பயப்படாம ஆண்டவர் பார்த்துக்கலாம். அவருடைய தேவதூதர்களை சுற்றிலும் காத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய மற்ற எதிராளிகளுடைய உக்கிர கோபத்தினாலே உன் இறுதியை போகிறார். அருமையான வசனம், நம்ம தாய் பெற்று தாய் தப்புன்னு கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்ம நம்மை சிரித்த ஆண்டவர் இந்த நாள் உன்னை பார்த்து கூறுவோம். ஆகவே ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு நீ உறுதியாக ஆண்டவருடைய பாதையிலே, ஆண்டவருடைய வழியிலே, ஆண்டவருடைய குடையின் கீழே, ஆண்டவருடைய கரத்தின் கீழே நீ இருப்பாயா? நீ ஒரு உண்மை கிறிஸ்தனாக நீ வாழ்வாயா? இந்த நாளிலே திட நெடு, நான் இனிமேல் இந்த நாள் இந்த ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன், இந்த நாள் இந்த ஆண்டவருக்காக நான் உழைப்பேன், இந்த நாள் இந்த ஆண்டவருக்காக நான் என்னால் முடிந்த ஊழியம் செய்வேன், இந்த நாள் இந்த ஆண்டவருக்கு நான் என்னாலான பண உதவிகள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பேன், சபை கட்டுமானங்களுக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். தீர்மானம் எடுப்பாயா? தீர்மானம் எடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். மனைவி குழந்தைகளை கணவனை பெற்றோரை உடன்பவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன்னுடைய வசனங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையில் தகப்பனே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திருக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்தவனே, இந்த அந்த நல்ல வசனத்துக்காக, இந்த வாக்குத்தத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சாமி.
ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலே எந்த இடத்திலே எப்படி உட்கார்ந்திருந்தாலும் நீ பயப்படாமல் உட்கார்ந்திருக்கப்பா என்று சொல்லுகிறீரே. அதற்காக நாங்கள் இன்று ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் இன்று ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. பரமத்தாப்பனே, ஆண்டவரே, எங்கள் மேல் காரணம் இல்லாமல் விரோதிக்கிறவர்களுடைய உக்கிர கோபம் எங்கள் மேல் வந்து பாயும் போது நீர் எங்களை பார்த்து சொல்கிறீர், உங்கள் இருதயம் தோழ வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் இருதயம் தோழக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயம் தோழாமல் பார்த்துக்கொள்ள தெய்வமே நீர் நீர் உதவி செய்வோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செய்வோம். நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும் ஆசிரியர் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com. Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.